News TV, enlightening the thirsty. நம் மத்தியில் நம்மோடு இருப்பதற்காக நற்கருணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் முன்னிலையில் நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசுவே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் கண் விழித்ததும் முதலில் விட்ட மூச்சு, முதலில் எங்கள் உள்ளத்தில் எழுந்த சிந்தனை, அன்பு உணர்வு, அன்பு அலை உமக்கே உரியதாக இருக்கும்படி அருள்வீராக. இன்றைய நாளின் தொடக்க வினாடியில் இருந்து இன்று முழுவதும் உம்முடைய எண்ணமும் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பும் உமக்காக ஊழியம் செய்வதில் இருக்கும் ஆர்வமும் எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு வழிநடத்த அருள் புரியும். எங்களுடைய இந்த நாள் முழுவதும் இயேசு மயமாய் உம்மயமாய் இருக்கும்படி அருள்வீராக. எங்களுடைய மூச்சு ஒவ்வொன்றும் உமக்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், ஏங்குகிறோம். அதுவே எங்களுடைய ஆசை. இதை நிறைவேற்றியருளும் உம் திருவடிகளில் நாங்கள் சரணடைகிறோம்.
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடும் நாமம் பாடி நான் பாடி புகழுவேன், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தர் நீ தேற்றினீர். கர்த்தர் நீ தேற்றினீர், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியில் வருகின்ற நற்செய்தியை இயேசு மலைப்பொழிவை மக்களுக்கு பேசிய பின் இறுதியில் கொடுக்கின்ற இரத்தின சுருக்கமான அறிவுரை. இன்றைய சிந்தனையை அந்த அறிவுரையின் அடிப்படையில் நாம் சற்று நேரம் மனத்தில் பதிய செய்வோம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுபவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின் படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர், ஏனெனில் அவர்களுடைய மறைநூல் அறிஞரைப் போலன்றி இவர் அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தில் நம்மை அதிர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு பகுதி தொடக்கத்தில் வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து எந்நேரமும் அவர் பெயரையே வாயில் சொல்லி அவர் பெயரால் ஒவ்வொரு செயலையும் செய்கின்றவர்கள் கூட அவரால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று கேட்கும் பொழுது நமக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் மற்ற பகுதிகளை படிப்பது போல் வேகமாக படித்து முடித்து விடுகிறோம். கொஞ்சம் நின்று நிதானித்து படித்தோம் என்றால் இயேசுவினுடைய மதிப்பீடு எவ்வளவு வேறுபட்டது என்பது தெரியும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். நம் மத்தியில்
எவ்வளவோ பேர் இயேசுவின் பெயரை சொல்லி இங்கே சொல்லப்பட்டது போல இறைவாக்கு கூறுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள், அரும்பெரும் செயல்கள் செய்கிறார்கள், புதுமைகள் செய்கிறார்கள். நன்றாய் மனத்தில் வைத்துக் கொள்வோம். இறைவாக்கு சொல்வதனாலேயே அப்படி சொல்பவன் பரமத்தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்றவனாய் நடக்கிறான் என்று முடிவு கட்டிவிடக்கூடாது. அப்படி சொல்கிறவனுக்கு பல சமயங்களில் சோதனை வரக்கூடும். நான் இறைவாக்கு கூறுகிறேன், ஆகவே இறைவனோடு இணைந்திருக்கிறேன் என்று அவன் முடிவு கட்ட சோதனை வரும். நீங்கள் நற்செய்தியை ஆழ்ந்து படிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு லட்சியத்தை, குறிக்கோளை, ஒரு மாதிரியை இயேசு கொடுக்கும் பொழுது சில சமயங்களில் தம்மை முன்மாதிரியாக தருகிறார். எடுத்துக்காட்டாக, சீடர்களுடைய பாதங்களை கழுவி சாட்சியோடு கூடிய பணிவிடை எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிய பின் இயேசு சொல்லுகிறார், நான் செய்ததை நீங்கள் அறிந்தீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நான் அவர்தான். ஆயினும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் கழுவுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதே ஆண்டவர் சில சமயங்களில் அவரை எடுத்துக்காட்டின் உச்சக்கட்டமாக எவரேனும் புகழ்ந்தால் அவர் அதை ஏற்க மறுக்கிறார். இதை நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். நற்செய்தியை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்காட்டாக, ஓர் இளைஞன் இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நான் நிலையான வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய்? நல்லவர் ஒருவர்தான், கடவுள். அதே போல இந்த மலைப்பொழிவில் முற்பகுதியில் இயேசு ஓர் எடுத்துக்காட்டு தரும் பொழுது பரமத்தந்தையைத்தான் கொடுக்கிறார். விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். தந்தையைத்தான் உச்சக்கட்டமான எடுத்துக்காட்டாய் இயேசு தருகிறார். இதற்கு இணையான லூக்காஸ் பகுதியில் இயேசு செய்த அந்த சமவெளி சொற்பொழிவில் இதை இவ்வாறு மாற்றி கூறுகிறார். விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அன்பார்ந்தவர்களே, மனித வடிவில் இயேசு நமக்கு காட்டிய வழிகள் எல்லாம் பரமத்தந்தையனுடைய திருவுளத்தின் எதிரொளிப்பு, ரிஃப்ளெக்ஷன். அதுவே நமக்கு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. ஆனால் கடைசி இலக்கு, உச்சக்கட்டமான இலக்கு யார், எது என்றால் தந்தைதான். தந்தையாம் கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வழி, வார்த்தை, ஈர்ப்பு சக்தி இயேசு பிரான். ஆகையினால் சில சமயங்களில் நமக்கு கடவுள் திறமைகள் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி அவர் பெயராலேயே நாம் செய்யற்கரிய செயல்களை செய்தாலும் அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியில் காண்கிறோம். ஒவ்வொரு முறையும் அப்படி ஒரு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் இயேசுவை நாம் பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்?
நான் தந்தையிடம் கேட்டவற்றைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் செயலாற்றுவதை பார்த்துத்தான் நான் செயலாற்றுகிறேன். அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக தமக்கும் முன்மாதிரியாக கடவுளை பரமதந்தை அவர் காட்டுகிறார். இதை நற்செய்தியில் நாம் அடிக்கடி பார்க்கிறோம். சிந்திப்போம். நமக்கு எவ்வளவுதான் இயேசு பெயரால் பல காரியங்களை புதுமைகளை கூட செய்வதற்கு கடவுள் திருவுளமானாலும் கடைசியில் நம்மை எடை போடுவது இயேசு சொன்ன வார்த்தையை நாம் கடைப்பிடித்தோமா, பரமதந்தையின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றினோமா என்பதுதான். இப்பொழுதெல்லாம் இந்த அருங்கொடை இயக்கம், ஜபக்கூட்டம் இவை நடக்கின்றன. அதிலே ஈடுபடுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் சில சமயங்களில் இப்படிப்பட்ட சொற்களை பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன். என்னமோ இவர்கள்தான் எல்லா அரும்பெரும் செயல்களையும் செய்துவிட்டது போல பீட்டி கொள்ளுதல். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று ஆண்டவர் முன்னிலையில் மண்டியிட்டு இதை ஆழ்ந்து சிந்திப்போம். சங்கீதத்தின் ஆசிரியர் கூறுகிறார், எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று எல்லா புகழும் உமக்கே என்று சொல்லி முடிக்கிறார். அதைப்போல் நாமும் அனைத்தையும் இயேசுவுக்கு, அதற்கும் அப்பால் இயேசுவின் தந்தை, நம் தந்தை, விண்ணகத்தந்தை அவருக்கு என்று சொல்லி அனைத்தையும் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரியார் திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.
எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மைந்தன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலி பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி சினேகா உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஷாக் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்கவும் மற்றும் விக்டர் ஹெலேன் உடல் நலம் பெற இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் சகாய மாதா நன்றியாக. சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி, எம் லூர்தராஜ் அண்ட் எம் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆன்மையிலை பார்ட்டிக்காக ஜபிக்கப்படுகிறது. திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், திரு அந்தோனிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும், திரு ஜில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்இ சீட்டு கிடைத்திடவும் இதய ஆண்டவரிடம் ஜபிக்கப்படுகிறது. திரு அல்ஃபோன்ஸ் ஜான் பவுலின் அவர்களின் குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் ஜபிக்கப்படுகிறது. செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவர் நன்றியாகவும் மற்றும் கருத்துகளுக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. எமேதே ஹென்றி ராஜா, எமேதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைக்கவும், எமேதே ரோதரிக் அவர்கள் வெளிநாடு செல்லவும், விதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை நல்ல முறையில் முடிக்கவும், அங்கேயே அவருக்கும் நல்ல வேலை கிடைக்கவும், சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், எமேதே ஹென்றி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு ஜெபிக்கப்படுகிறது. திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. திரு மிஷேல் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் ஜேடன் மேரியே கிறிஸ்டி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் ஜபிக்கப்படுகிறது.
ஞானப்பிரகாசம் துவைனத், விக்டோரியா துவைனத், குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளின் கருத்துக்கள் நிறைவேறவும் லொரான் துவைனத், திரு தயா இவர்களின் திருமண நடைமுறைகள் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களின் நிலைப்பாட்டிற்காகவும் ஜபிக்கப்படுகிறது. இன்றைய சிறப்பான கருத்துக்கள். ராசு உடையார் தோட்டம் பகுதி மக்களுக்காக நன்றிப்பதி. அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்ஸ் டிவி நன்றியாக. ஆரோக்கியதாஸ் அமலோற்பவம், சாந்தி மைக்கேல் பர்த்டே நன்றி பலியாக உடல் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மற்றும் இன்றைய திருப்பலியில் பின்வரும் ஆன்மாக்களுக்காக ஆன்மையிலை பாட்டிக்காக: ஜெயமரி மகிமை லேயோன், செல்வநாதன் நட்சத்திரம் மேரி, ரெஜினா ஜி பி ஆல்பர்ட், புனோலான் மதலேன் அந்தோனியம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் டிசைபிள் கான்வென்ட், இவர்கள் கருத்துக்காகவும் இன்னும் சின்னப்பன் தயாளமேரி 45ஆம் திருமண நாள் நன்றியாக. சின்னப்பன் தயாளமேரி நற்கருணைநாதருக்கு மாதாவுக்கு நன்றியாக. விமலாதேவி திருமணம் தடை நீங்கி நடைபெற, ஜான் பீட்டர் திருமணம் தடை நீங்கி நல்ல முறையில் நடைபெற, அருள்தாஸ் வேலை நிரந்தரமாகிட, சின்னப்பன் தயாளமேரி குடும்பத்தில் சமாதானம் நிலவ. அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களுக்காக இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு ஆண்டவர் முன்னிலையில் நம் உள்ளங்களை பரிசோதித்தறிவோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பாவநாட்டங்கள், இச்சைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருவடிகளில் வைத்து அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். கடவுளுடைய இரக்கத்தின் முன்னிலையில் சரணடைவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம், எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வலிமையும் அரணுமாகிய இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. உமது வார்த்தையால் நாங்கள் அறிவூட்ட பெற்று உமது பெயரை அச்சத்துடனும் அன்புடனும் போற்றி உம்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தால் அவனுக்கு ஆபிராம் இஸ்மாயில் என்று பெயரிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1-12 முடிய மற்றும் 15-16. அந்நாள்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தால் சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம்
கானா நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்போது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உண்மையில் இருக்கட்டும், நீ தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயமிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலைநிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவிடம் திரும்பி செல், அவளுக்கு பணிந்து நடந்திட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மாயில் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார், ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல வாழ்பனாக இருப்பான், எல்லோரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள், தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தால் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மாயில் என்ற பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மாயிலை பெற்றெடுத்த போது அவருக்கு 86. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவன் அல்லவர் உள்ளது அவர் வேறு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவன் அல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் ஏம்ப இயலும், அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் பேரன்பு. நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு
உம்மை போற்றிட இயலும். பல்லவி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பார்கள். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்களுடைய மறைநூல் அறிஞரை போலன்றி இவர் அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அப்பத்தோடு எங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் முத அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்தை இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ரசத்தோடு எங்களையும் எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ரசம் எங்கள் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். எம் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் இன்றுவும் திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, என் குற்றமகளை என்னை கழுவியருளும். என் பாவத்து நின்று என்னை தூய்மையாக அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. அளவில்லாத இரக்கமுள்ள இறைவா, உமது மன்னிப்பை பெறவும் உம்மை புகழ்ந்தேத்தவும் நாங்கள் நிறைவேற்றும் இப்பலியை ஏற்றருளும். இதனால் நாங்கள் தூய்மையடையவும் எங்கள் உள்ளுணர்வுகளுடன் உமக்கேற்ற காணிக்கையாகுமாறும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து சிலுவையில் பாடுபட்டார். அவர் சாவு வென்று உயிர்ப்பு உண்டு என விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவரே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெறுபவர். உன்னதங்களில் ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றவர்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாமே, உம்முடைய ராஜ்யம் வருங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு என்று அளித்தருளும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உலகம் அளிக்க இயலாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர், எங்களுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியவே விடாதேயும். அன்புக்குரியவர்களே, இதோ கடவுளின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற எம் பெருமான் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேறலும் என் ஆன்மா குணமடையும். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. என் நாயன் நீரே, என் தேவன் நீரே, நானோ சாயல் நாடும் சாயல். இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. ஓ வாழ்வின் சுவையே, இரக்கமே, ஆழம் காணாத தெய்வீ இறக்கமே, ஆழம் காணாத தெய்வீகமே. உம்மன்பின் நினைவில் நாளெல்லாம் மகிழ்ந்து நற்பணி நான் செய்வேன், மகிமை படுத்துவேன். இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்த
ஆத்மத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆற்றல் மிக்க இறைவா, உம் திருமகனின் விலைமதிக்க பெறாத உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அடிக்கடி உட்கொள்ளும் இத்திருவிருந்தால் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் உறுதி அடைந்து உம்மை தவிர வேறெவர்க்கும் அஞ்சாமல் வாழ்வில் நேரிடும் இடுக்கண்களில் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம் திருமகனை பின்பற்றி வர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மைந்தன், தூய் ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். இறைவா உமக்கு நன்றி.
என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ